Hi. Welcome to MuthuVlogs. எங்க வீட்டுக்கு வந்து ரெண்டு குட்டீஸ் வந்திருக்காங்க. அவங்க வந்து அக்ஷய அக்ஷரா. ஆமா. யார் கரெக்ட்டா சொல்லு யார் அக்ஷய யார் அக்ஷரானு. அக்ஷய அக்ஷரா. ஆ. தப்பு 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 தப்பு. யார் அக்ஷயா? அது ஒரு அக்ஷய. யார் சொல்லு? இவங்க அக்ஷரா இவங்க அக்ஷயா. பண்ணி 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 புடி பாங்க புடி. ஆமா எல்லாரும் இன்னைக்கு எதுக்கு ஒன்று கூடி இருக்கோம்னா நம்ம குட்டீஸ்க்கு புனியாதான் தான் இந்த பேர் வைக்கிறோம். அதுக்காக தான் வந்து எல்லாருமே இங்க ரெடி ஆயிட்டு இருக்கோம். ரெடி ஆயிட்டோம். ஆமா அதுக்கு வேண்டி குட்டீஸ் கிட்ட போய் க்ளோஸ் அப் பண்ணுங்க. ஹாய் ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய் சொல்லுங்க. நீங்க ஹாய் சொல்லுங்க. இவங்க தான் வந்து காடுவி டீம் புகழ் அருண் நித்யா அக்ஷயா அக்ஷரா. இவர் யாரு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆமா கஷ்டப்பட்டு சேகரிக்கிறதே கஷ்டமா இருந்துச்சு. நான் லுக்கு சேகரிச்சாங்க. ஆமா அருளுக்கு தான் இது வந்து மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லுவோம். அஜய் வந்து ஏழு கடல் தாண்டி ஏழு மலை தாண்டி தியாகம் எல்லாம் பண்ணிட்டாங்க. நிறைய தியாகங்களையும் தடைகளையும் கடந்து நம்ம வந்து சேர்ந்துட்டான். எஸ் ஆக்சுவலி என்னன்னா ஓகே கதை சொல்லவங்களா என்னெல்லாம் தியாகங்கிறத சொல்லுவேன் சொல்லுவேன். வாழ்க்கையே தியாகம் பண்ணிக்கிறான். நான் என்ன பேச வந்தேன்னா வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க. நான் வந்து கல்ல வந்து வந்து பிரேக்ஃபாஸ்ட் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி எனக்கு ரெண்டு இட்லி கொஞ்சம் பொங்கல் கேசரி அப்புறம் கொஞ்சம் காஃபி டீ எல்லாம் சாப்பிட்டாங்க கொடுத்தாங்க. இருந்தாலும் அந்த அந்த பாஸ்டம் வந்து என்னை வந்து இழுத்துருச்சு சாப்பிட. ஸோ அதனால நான் சாப்பிட்டு உட்காந்துட்டேன். சாப்பிட்டுட்டு இப்போ நெக்ஸ்ட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு லஞ்ச் வைக்குவாங்க. அதையும் சாப்பிட போறேன். அதையும் சாப்பிட போறேன். இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணிருக்கோம். ஃபங்க்ஷனை பத்தி பேசல. யார் யார் வந்திருக்காங்க பேசு. நான் அப்படி சொல்ல வரல. என்ன நடக்க போகுது? நான் ஆக்சுவலி ஏதை சொல்றேன்னா வர எத்தனையோ கெஸ்ட் வராங்க. சோ அவங்களை வந்து நல்லா கவனிக்கிறாங்க. நம்மளோட தமிழ் பண்பாடே அதுதான். சோ வந்து வரவங்களை நல்லா கவனிக்கிறது அவங்களுக்கு வந்து வயிறு நிறைய சாப்பிட வைக்கிறது. இல்லன்னா வேற மாதிரி போயிட்டு இருந்துச்சு ஒரு ஃப்ளோ. அதாவது இதுல நீங்க துப்புனதுனால அப்படியே அப்படியே அப்படி உள்டாவ மாத்தி நல்ல மாதிரி நடிக்கிறா. என்ன பேர் அப்படின்றது இந்த செக்மெண்டோட கடைசியில உங்களுக்கு தெரிய வரும். எங்க எல்லாருக்கும் சஸ்பென்ஸா தான் இருக்கு. கடைசியில என்ன பேர் வைப்பாங்கன்னே தெரியல எங்களுக்கு. ஒரு நாலஞ்சு பேர் சொல்லிட்டே இருக்கிறாங்க நாலு நாளா. இப்போதைக்கு ஒரு பேர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். அவசரப்படாதீங்க எங்களுக்கும் தெரியாது. பேர் வைக்கிறப்போ கரெக்டா வச்சுட்டு சொல்றோம். இது யாருக்காக? அவனுக்காக தான். கடைசி வர பெஸ்டா சர்ச் பண்ணிட்டே இருப்போம். அந்த கடைசி நொடி வர எங்களோட என்ன சொன்னதை கட் பண்ணிடுவோம். ஆக்சுவலி என்னன்னா வந்து மெயின் கோல் என்னன்னா வந்து பேர் வந்து ஈஸியாக இருக்கணும். அவன் எழுதும் போது எக்ஸாம்ல அதுக்கு டைமே ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. எழுதிட்டு போயிட்டே இருக்கணும். நிறைய ஆஸ்பெக்ட்ல நாங்கள் யோசிச்சிருக்கோம். என்னன்னா அவன் பேர் வந்து பேச வரலப்பா வந்து செக் பண்ணிட்டு போறாங்க. நல்லா இருக்கு சாரி. அவனுக்கு வந்து ரா இல்ல ரீல் ஆரம்பிக்கிற மாதிரி தான் பேர் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரி ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டாங்க கூப்பிட்டாங்க. ஸோ நம்ம ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அப்புறமா வந்து பேசுவோம். ஆ இதெல்லாம்
பாரு எல்லாரும் வந்திருக்காங்க பாரு. உனக்கு என்ன பேர் வைக்கணும் சொல்லு. என்கிட்ட சொல்லு என்ன பேர் வைக்கணும். எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லு. சமத்து ஆரம்பிக்கலாமா? எல்லாம் சாமி பேர் எல்லாம் சாமி. தெரியுமா? உங்களுக்கு ஸ்வீட் அவங்க சாப்பிட்டா நான் சாப்பிட்டேன். எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க. ஏதோ கடவுள் எனக்கு இந்த வாரம் கொடுத்துருக்கானே அது வரலயே ரொம்ப சந்தோஷம். என்ன கிடைச்சு அடிச்சது அவ்வளவுதான். எனக்கும் பிரியங்கா மாதிரி வயசாக நினைச்சா வருத்தமா தான் இருக்கு. உன் கண்ணுல வலி தெரியுதுங்கறியா? கண்ணை பாரு. 30 இயர்ஸ் ஓல்ட் கண்ணை பாருங்க. ஏய் போடா போடா. இப்போ சாச்சனா கண்ணு இப்படி தான் இருக்கும். 30 ஸ்பெசிமெனுக்கு இப்படி தான் கண்ணு இருக்குமா? அவ்வளவுதான். ஆக்சுவலி என்ன 30ங்கிறது என்னன்னா ஒரு ப்ராப்பரா வந்து வாழ்க்கையோட பாதி மனுஷன் மாதிரி சீக்கிரம் வந்து சீக்கிரம் லைட்டா வருத்தமா தான் இருக்கு. சீக்கிரம் வந்து எனக்கு தான் வந்திருக்கு. கரெக்ட் தான். ஸோ அதுதான் ஆக்சுவலி ஏன்னா 30 வந்துருச்சு அப்படின்னு நினைக்காம 30 வந்துருச்சு அடுத்த என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி போகிற மாதிரி ஒரு மனசு தேட்டிட்டு அவன வேற ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம கையில் எதுவும் இல்லை. அழுகிற மனசு தான் அஜய் உள்ள அழுதுட்டு இருக்கிறான். பேக்கை நான் அழுது எங்க தொண்டு எடுத்து அழுங்க.
கலர்ஃபுல்லா இருக்கு ட்ரெஸ் எல்லாமே எனக்கு இது செம கியூட்டா இருக்கு அடிக்கடி வரணும் மம்மி தான் எனக்கு பிடிச்ச கலர்ஸ் மட்டுமே எடுக்கிறாங்க எல்லாமே செம கலர்ஸ் உங்க மம்மி செலக்ஷன் சூப்பர் எல்லாமே கலர்ஃபுல்லா அட்ராக்டிவா எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கு இல்ல என்ன இன்ட்ரஸ்டிங்கான கிஃப்ட்ஸ்லாம் இருக்கு ஓகே எனக்கு என்னன்னா எனக்கே சர்ப்ரைஸ் தான் சாங்கோட சேர்ந்து பாங்க ஜாலியா இருந்து ஜாலியா இருந்து தெரிஞ்சிருந்தா ஜாலி மிஸ் ஆயிருக்கு ஆமா தெரிஞ்சா எனக்கு போர் அடிச்சிருக்கும் பட் வந்து அந்த கிஃப்ட் அவங்களோட சேர்ந்து பாக்கும்போது அவங்க எக்ஸ்பிரஷன் தாண்டி எனக்கு ஒரு உள்ளுக்குள்ள எக்ஸைட்மென்ட் ஆகும் தேங்க் யூ தேங்க் யூ 1 2 3 பேசாத மொழியெல்லாம் பேச வந்தார் பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தார் பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தார் காணாத கண்களை காண வந்தார் பேசாத மொழியெல்லாம் பேச வந்தார்